சூர்யாபேட்டுங்கிற கிராமத்துல செம்புங்கிற பேர் கொண்ட ஒரு பெட்ரோல் பங்க் முதலாளி இருந்தாரு. அந்த கிராமத்துல செம்புவோட பெட்ரோல் பங்க் மட்டும்தான் இருந்துச்சு. செம்பு ரொம்ப நேர்மையான ஆளு. அப்புறம் அவர் பெட்ரோல்ல எந்தவித கலப்படங்களையும் கலக்க மாட்டாரு. அவர் நேர்மையான முறையில பெட்ரோல வித்தாரு. எல்லாரையும் அப்படிதான் செய்ய சொல்லுவாரு. அவர்கிட்ட மதன் ஒரு ஆளு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். மதன் ஒரு மோசமான ஆளு. அவன் மிஷினை டேம்பர் பண்ணி கஸ்டமர் கிட்ட அதிகமான பணத்தை வாங்கி பெட்ரோல கம்மியா கொடுப்பான். இப்படியே நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். அடா, இவங்க எல்லாம் சரியான முட்டாளுங்க. ஒரு லிட்டருக்கு பதிலா வெறும் 800 ml தான் ஃபில் பண்றேன். ஆனா யாருக்குமே இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் மதன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது செம்பு பாத்துட்டாரு. அவனை பிடிச்சு பயங்கரமா திட்டினாரு. இப்படி செய்யக்கூடாதுன்னு எச்சரிச்சாரு. ஆனா மதன் திருந்தவே இல்ல. மறுபடியும் நிறைய பணத்தை வாங்கிக்கிட்டு குறைவான பெட்ரோல ஃபில் பண்ணிட்டு இருந்தான். இந்த தடவை செம்பு அவனை அடிச்சு வேலையை விட்டே துரத்திட்டாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, மதன், உனக்கு நல்லபடியா எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன், ஆனா நீ திருந்தவே இல்ல. எனக்கு இங்க ஏமாத்திர வேலை பிடிக்கவே பிடிக்காது. இன்னொரு முறை உன்னை இங்க பார்த்தேன், கொண்டு போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். அப்புறம் மதன் அங்கிருந்து வெளியே போனான். அவன் எப்படியாவது ஏதாவது ஒன்னு பண்ணி செம்புவை பழி வாங்கணும்னு நினைச்சான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு கிரணோட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணான். அவன் மறுநாள் ராத்திரி அங்கே போய் சரியா செம்புவோட பெட்ரோல் பங்குக்கு முன்னாடி ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு அண்டர் கிரவுண்ட் சுரங்கத்தை தோண்டினான். அந்த சுரங்கம் வழியா செம்புவோட பெட்ரோல் பங்குக்கு ஈஸியா போயிடுவான். அப்புறம் செம்புவோட பெட்ரோல் பங்க்ல இருந்து ரெண்டு பைப் லைனை ஃபிக்ஸ் பண்ணான். அப்புறம் அவன் பெட்ரோல் பங்க்ல ரெண்டு பைப் தெரியற மாதிரி ஒரு பிளான் பண்ணான். மறுநாள் காலையில மதன் தன்னோட வேஷத்தை மாத்திக்கிட்டு ஒரு சேட்டு மாதிரி அங்கே வந்தான். வணக்கம் கிராமத்து ஜனங்களே, என்னோட பேரு கிஷன் சேட். நான் இங்க புதுசா ஒரு பெட்ரோல் பம்ப் போட்டிருக்கேன். நான் இங்க பெட்ரோலையும் டீசலையும் பாதி விலைக்கே விற்க போறேன். ஆமா, ஒரு லிட்டர் வெறும் 40 ரூபாய் தான். வாங்க என்னோட பெட்ரோல் பம்ப்ல பெட்ரோல் போட்டுக்கோங்க. இந்த விஷயத்தை கேட்டதும் கிராமத்து ஜனங்க எல்லாரும் மதன் வச்சிருந்த அந்த சின்ன பெட்ரோல் பங்க்ல லைனா நின்னாங்க. இப்படி மதன் நிறைய பணத்தை சம்பாதிச்சான். ஆனா அங்க செம்புவோட சேல்ஸ் மட்டும் குறைஞ்சிருச்சு. ஆனா அவனோட மொத்த பெட்ரோலும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அட, என்ன இது, நான் எந்த பெட்ரோலும் விற்கவே இல்லையே. ஆனா என்னோட பெட்ரோல் மொத்தமும் எப்படி முடிஞ்சது? இங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவனோட டேங்க்ல போய் பார்த்தா அவனுக்கு ரெண்டு பைப்பு தெரிஞ்சது. அப்புறம் அந்த ரெண்டு பைப்பும் சுரங்கம் வழியா ரோட்டுக்கு அந்த பக்கம் போச்சு. செம்புவும் சுரங்க வழி பாதையா நடந்து போய் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற பெட்ரோல் பங்குக்கு போயிட்டான். அப்பதான் அவனுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சது. அப்புறம் அவன் உடனே போலீஸுக்கு போன் போட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னான். போலீஸ் அவன் கிட்ட வந்து கேட்டப்ப, ஏம்பா கிருஷ்ணா சேட், பெட்ரோலை நீ எங்க இருந்து கொண்டு வந்த? பெட்ரோல் என்ன பூமிக்கு அடியில இருந்து வந்துகிட்டு இருக்கா? அப்படி சொல்லிட்டு போலீஸ் கிருஷ்ணாவை புடிச்ச உடனே கிருஷ்ணாவோட தாடியும் மீசையும் வெளியே வந்துருச்சு. எல்லாரும் மதனை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்புறம் செம்புவும் மத்தவங்களும் சேர்ந்து மதனை பயங்கரமா அடிச்சாங்க. அப்புறம் போலீஸ் மதனை புடிச்சுக்கிட்டு போய் பெட்ரோல் திருடின குற்றத்துக்காக ஜெயில அடைச்சிருச்சு. பாடம், நாம எப்பவும் நேர்மையான முறையில தான் வியாபாரம் பண்ணணும். சிக்கன் பக்கோடா காரன். ஒரு ஊர்ல கருண்னு பேர் வச்ச ஒருத்தர் சிக்கன் பக்கோடா வித்துட்டு இருந்தாராம். அவரு ரொம்ப அருமையான சுவையான சிக்கன் பக்கோடா செய்வாராம். அவர் கடையில எப்பவுமே பெரிய லைன் நிக்குமா. அவரோட கடையில சாப்பிட்ட எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்டினாங்களாம். ஒருத்தர் பட்டணத்துல இருந்து கோழி வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் வித்துட்டு இருந்தாராம். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அட இன்னைக்கு ஏன் இவ்வளவு தாமதமா வந்திருக்கீங்க? அட கருண், இன்னில இருந்து வேலையை நிறுத்திடுப்பா. அரசாங்கம் கோழி வாங்குறதுக்கும் விக்கிறதுக்கும் தடை பண்ணிருச்சு. அட எதுக்கு இதெல்லாம், எதுக்குப்பா என் வேலை எல்லாமே இதனால கெட்டு போயிடுமே. ஊரெல்லாம் பரவ காய்ச்சல்பா, லட்சக்கணக்கான பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அண்ணன், நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, என்கிட்ட எல்லா கோழியும் வித்துருங்க. இந்த ஊர்ல யாருக்குமே பரவ காய்ச்சல்னா என்னன்னே தெரியாது. பாருப்பா, நான் உனக்கு கோழியெல்லாம் விக்கிறேன், ஆனா நான் தான் வித்தேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அப்புறம் யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா உன்னோட சேர்த்து நானும் மாட்டிக்குவேன். அட நீங்க இப்படிதான் அண்ணன் பயப்படுவீங்க? வேலைலாம் செய்யலன்னா நாங்க எப்படிதான் சாப்பிடுறது? வண்டிக்காரரு கோழியெல்லாம் வித்துட்டு கிளம்பிட்டாரு. கருணும் கோழியெல்லாம் வெட்டி பக்கோடா செய்ய தயாராயிட்டான்.
ஆனா கருணோட பையன் பாலா இவங்க பேசின எல்லாத்தையுமே கதவுக்கு பின்னாடி இருந்து கேட்டுட்டான். இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டான். இந்த விஷயத்த பாலாவும் அவங்க அம்மாவும் போலீஸ் கிட்டயும் சுகாதாரத்துறை கிட்டயும் சொல்லிடுறாங்க. அடுத்த நாளே கருண் பக்கோடா விக்கிறதுக்காக தயாராகிட்டே இருக்கும் போது போலீஸ் அங்க வந்துடுறாங்க. வாங்க சார், வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எத்தனை பக்கோடா உங்களுக்கு நான் போடணும்? நாங்க உன் பக்கோடாவை சாப்பிட வரல, செக் பண்ணலான்னு வந்திருக்கோம். என்ன என்ன சொல்றீங்க, செக் பண்ணவா? சார், நான் ரொம்ப வருஷமா இந்த தொழில செஞ்சுட்டு இருக்கேன். என் பக்கோடாவை சாப்பிட்டு யாருக்குமே எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. அட, உனக்கு தெரியாதா, ஊர் ஃபுல்லா ஸ்வைன் ஃப்ளூ பரவிட்டு இருக்கு. அதனாலதான் நாங்க செக் பண்ண வந்திருக்கோம். உன் பக்கோடா நல்லதுன்னா நீ ஏன் பயப்படுற? இதுல ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சோனா 8 மாசத்துக்கு நீ ஜெயில தான் இருக்கணும். கருணுக்கு அவன் மாட்டிக்கிட்டான்னு இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு. அதனால அவன் போலீஸ் கிட்ட மன்னிப்பு கேக்குறான். ஐயோ ஐயோ சார், என்ன மன்னிச்சிருங்க, நான் இன்னும் ஒரு சிக்கன் கூட விக்கல. நான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடுறேன். எல்லா சிக்கனையுமே நான் வெளியில போட்டுடுறேன் சார். அப்போ போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மக்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறது உன்ன மாதிரி கடைக்காரங்களோட ஒரு கடமை. ஏன்னா இந்த காலத்துல எல்லாரும் வெளி சாப்பாடை தான் விரும்புறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கொடுக்கறது உங்களோட கடமை. கருண் அவங்க சொன்ன எல்லாத்தையுமே நல்லா மனசுல எடுத்துக்கிட்டு அன்னில இருந்து நல்ல சிக்கன் பக்கோடா மட்டும்தான் வித்துட்டு இருந்தான். பேராசை பிடித்த மருமகளும் மந்திர டிராக்டரும் காந்திபுரம்ன்ற ஊர்ல கங்கா மங்கான்னு மாமியார் மருமகள் 2 பேர் இருந்தாங்க. அந்த ஊரு ரொம்பவே சின்னதா இருந்துச்சு. ஊர்ல இருந்த மக்கள் வேற இடங்களுக்கோ வேற ஊர்களுக்கோ போக மாட்டாங்க. ஒரு நாள் கங்காவும் மங்காவும் சேர்ந்து டிவி பாத்துட்டு இருந்தாங்க. அதுல தாஜ்மஹால பத்தி ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. அப்போ மங்கா தன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, அட தாஜ்மஹால் எவ்வளோ அழகா இருக்கு, என் கணவர் கூட நான் அங்க போனேனா எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ஜென்மத்துக்குள்ள நான் தாஜ்மஹாலை பாப்பனா இல்லையானே தெரியல, அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். மங்கா சொன்ன எல்லாத்தையும் அவங்க மாமியார் கங்கா கேட்டுட்டு இத சொன்னாங்க. அட மருமகளே, உனக்கு தாஜ்மஹாலை பாக்கணுமா, நான் உன்ன கூட்டிட்டு போறேன். விளையாட்டுக்கு சொல்லாதீங்க அத்தை, எப்படி போவோம் நம்ம? நம்ம கிட்ட வண்டியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் கங்கா ஒரு பாக்ஸ்ல இருந்து ஒரு சின்ன பொம்மை டிராக்டரை எடுத்து அத தரையில வைக்கிறா. இது விளையாடுற பொம்மை அத்தை, இதுல என்ன நம்ம தாஜ்மஹால பாக்க போறோமா? அட மங்கா, இது ஒரு மந்திர டிராக்டர், இத கீழே வச்சோனா பெரிய டிராக்டரா இது மாறிடும். பார்த்துட்டே இருக்கும் போது அந்த சின்ன டிராக்டர் பெரிய டிராக்டரா மாறிடுச்சு. அதுல ஏறி உட்கார்ந்த மங்காவும் கங்காவும் ஒரே நிமிஷத்துல தாஜ்மஹாலுக்கு போயிட்டாங்களாம். அங்க அவங்க 2 பேரும் போட்டோவும் செல்ஃபியும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா மங்காவோட பேராசை அதிகமா ஆயிடுச்சான். மங்கா அமெரிக்கா போகணும்னு ஆசைப்பட்டாலாம். அவ என்ன நினைக்கிறானா, மத்தவங்களையும் அந்த பெரிய டிராக்டர்ல ஏத்திக்கிட்டு அவங்க கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அமெரிக்காக்கு போகலாம்னு நினைக்கிறா. மறுநாளே மங்கா கங்காக்கு தெரியாம அவளோட நண்பர்களை பார்த்து இத சொன்னாலாம். இங்க பாருங்க, என் கூட வரீங்களா, நான் அமெரிக்காக்கு போய் சுத்தி பார்க்க போறேன். டிக்கெட் வெறும் 10,000 ரூபாய்தான். உனக்கு என்ன பைத்தியமா, நம்ம அமெரிக்கா எப்படி போவோம், பறந்து போவோமா என்ன? ஆமா அப்படிதான். என் மந்திர டிராக்டர்ல வந்து உட்கார்ந்தீங்கன்னா நான் உங்களை கூட்டிட்டு போவேன். வரணும்னா வாங்க, வரலன்னா போங்க. அவளோட 2 தோழிகளும் வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, பணமும் கொடுத்தாங்க. மங்கா மறுநாளே கிளம்புறதுக்காக பிளான் பண்ணிட்டா. அடுத்த நாளே 3 பேரும் டிராக்டர்ல ஏறி உட்கார்ந்தாங்க. ஏறி உட்கார்ந்த உடனே டிராக்டர் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. 2 தோழிகளும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமே டிராக்டர் கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது ஸ்டார்டே ஆகல. மங்காவும் தோழிகளும் பயந்து போயிடுறாங்க. ஏன்னா இவங்க நடு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் மங்கா தன் மாமியாருக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. கங்கா இத சொன்னாங்க, அட மங்கா, நீ பேராசை பிடிச்சு உன் தோழிங்க கிட்ட இருந்து காசை வாங்கின, அதனாலதான் டிராக்டர் பறக்க மாட்டேங்குது. நீ அவங்க கிட்ட காசை திருப்பி கொடு, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்.
மங்கா தன் தோழிங்க கிட்ட காசை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் டிராக்டர் பறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் அவங்க ஊருக்கு திருப்பி வந்துடுறாங்க. மங்கா அதுக்கப்புறம் வெக்கப்பட்டு தன்னோட மாமியார் கிட்ட மன்னிப்பு கேக்குறா.